மாண்பு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் முடிந்தவுடன் எல்லாம் நல்லபடி நடக்கும். நன்றி, வணக்கம். எங்களுக்கு திருப்தி ஏற்படுகிற அளவில் அது உடன்பாடாகி இருக்கிறது. மனோரீதியாக ஒப்புதல் கொடுக்க இசைவை ஏற்பட்டிருக்கிறோம். சிட்டிங் தொகுதி ரெண்டையும் கேட்டிருக்கிறோம். இப்ப தொகுதிகளை அறிவிக்கின்ற நிலையை அடையவில்லை. இல்ல, மற்ற கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கா, அதுக்காக உங்களை தாமதப்படுத்துறாங்களா? அப்படி இல்லை, நாம அனுமானிச்சு ஒரு கருத்தை வெளியிட முடியாது. நல்லபடியாக முன்னேற்றமும் மிக விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும். நன்றி. இவற்றிற்கு தீர்வளிப்பதற்கு சாரதியாக நின்றிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய தலைமையில் அமைந்துள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திற்குள் பிஜேபி கால் ஊன்ற வாய்ப்பு இல்லை என்பதை நிரூபிப்பதற்கான தேர்தல் தான் 2024 நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலாகும். சகல அஸ்திரங்களையும், பொய்யும் புனைச்சுருட்டும் உட்பட சகல அஸ்திரங்களையும் பிஜேபி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இவற்றிற்கு தீர்வளிப்பதற்கு சாரதியாக நின்றிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய தலைமையில் அமைந்துள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திற்குள் பிஜேபி கால் ஊன்ற வாய்ப்பு இல்லை என்பதை நிரூபிப்பதற்கான தேர்தல் தான் 2024 நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலாகும். சகல அஸ்திரங்களையும், பொய்யும் புனைச்சுருட்டும் உட்பட சகல அஸ்திரங்களையும் பிஜேபி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இவற்றிற்கு தீர்வளிப்பதற்கு சாரதியாக நின்றிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய தலைமையில் அமைந்துள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதிகளை கேட்டிருக்கிறோம் என சுப்பராயன் தெரிவித்திருக்கிறார். திருப்தி ஏற்படும் அளவில் உடன்பாடு ஆகியிருப்பதாகவும் சுப்பராயன் தெரிவித்திருக்கிறார். மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை திருப்தி அளித்திருப்பதாகவும் உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் சுப்பராயன் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதிகளை கேட்டிருப்பதாக சுப்பராயன் செய்தியாளர்களை சந்தித்தபோது தெரிவித்திருக்கிறார். மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையில் திருப்தி ஏற்பட்டு உடன்பாடு ஆகியிருப்பதாகவும் சுப்பராயன் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி மற்றும் வியூகங்களை வகுத்து வருகின்றன. மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையில் திருப்தி அளித்திருப்பதாகவும் உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் சுப்பராயன் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதிகளை கேட்டிருப்பதாகவும் அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதிகளை கேட்டிருக்கிறோம் என்று சுப்பராயன் தெரிவித்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சுப்பராயன் செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை தெரிவித்திருக்கிறார். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். திருப்தி ஏற்பட்டு உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக சுப்பராயன் கூறியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இணைகிறார். ஷெர்லி, விவரங்களை சொல்லலாம். தி
திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை என்பது இன்று நடைபெற்று வருகிறது அண்ணா அறிவாலயத்தில். ஏற்கனவே திமுக அதன் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு தலா ஒரு தொகுதியை ஒதுக்கி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகியிருந்தது. இன்ற நிலையில் இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மதிமுக ஆகிய கட்சிகளுடனான மூன்றாம் கட்ட தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற இருந்தது. அதில் முதல் கட்டமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சுப்ராயன் தலைமையிலான குழுவினர் திமுகவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்பான டி ஆர் பாலு தலைமையிலான குழுவினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சுமார் 20 நிமிடங்கள் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையை அடுத்து செய்தியாளர்களை சுப்ராயன் சந்தித்தார். அப்போது அவர் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டதாக சொல்லி சென்றிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோமானால் சரியாக 12:30 மணிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் மீண்டும் அண்ணா அறிவாலயத்திற்கு வருவதாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் இந்த மூன்று கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு என்பது இறுதியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் சரியாக 11:30 மணிக்கு மேலாக அறிவாலயம் வருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. எனவே இன்றைய தினம் இந்த மூன்று கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு என்பது கையெழுத்தாகிறதுக்காக வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சிபிஐயை பொறுத்தவரை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை, கடந்த நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலின் போது திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தனர். எனவே இம்முறையும் அந்த இரண்டு தொகுதிகளுமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ஷெர்லி விவரங்களை வழங்கியதற்காக.